ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நிலப்பிரச்சனைகளை வந்து எப்படி வந்து தீர்க்க முடியும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நிலப்பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அதை வந்து உடனே சர்வேயரை கூட்டிகிட்டு வந்து அளந்து நம்ம வந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து பலரோட நிலைப்பாடாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது வந்து முற்றிலும் தவறான ஒன்று. ஸோ எல்லா லேண்டையுமே வந்து சர்வேயர் வந்து அளக்க மாட்டார். ஸோ சர்வேயர் அளக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அந்த எஃப்எம்பியில் இருக்கணும், அதாவது ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கில் இருக்கணும். அப்போது அந்த பட்டா உள்ள லேண்டுக்கு மட்டும்தான் வந்து இந்த எஃப்எம்பி இருக்கும், பட்டா இல்லாத லேண்டுக்கு எஃப்எம்பி வந்து இருக்காது, ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம வந்து பத்திரப்பதிவு செய்கிறப்பவே வந்து சப்டிவிஷன் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து சப்டிவிஷன் ஆயிருக்காது, இதுக்கு முன்னாடி இருக்காது, அப்படியே லேண்ட் லேண்டாக வாங்கியிருப்பாங்க. ஒரு பெரிய சர்வே நம்பரோட, ஒரு எஸ்எஃப் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு எஸ்எஃப் நம்பரோட வாங்கியிருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கி ஒரு 10 ஏக்கரா வாங்கியிருக்காரு அப்படின்னா, அந்த 10 ஏக்கராவை ஒரு 4 பிரிச்சோ 5 பிரிச்சோ என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது சப்டிவிஷன் ஆகும். ஸோ அது வந்து இல்லை, ஒருவேளை வந்து கூட்டுப்பட்டாலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது எல்லாமே சேர்ந்து ஒருத்தரோட நிலமாக மாதிரி தான் இருக்கும். ஸோ அதாவது 4 பேர் சேர்ந்து ஒரு கூட்டுப்பட்டாவாக இருக்கும், சப்டிவிஷன் ஆகாமல் இருக்கும். அப்படி சப்டிவிஷன் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அது மொத்தமாக தான் அளப்பாங்களே தவிர அதை வந்து இண்டிவிஜுவலாக அளக்க முடியாது. அப்போ இண்டிவிஜுவலாக அளக்கலை அப்படின்னா எந்த பங்கு எது வரைக்கும் இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 ஏக்கரா இருக்கும், அந்த 2 ஏக்கராவுக்கு வந்து 4 பேர் வந்து பங்குதாரராக இருப்பாங்க, அது கூட்டுப்பட்டாவில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அண்ணன் தம்பி அந்த சொத்து வந்து இதாக வந்திருக்கும், அதாவது அவங்க அப்பாட்ட இருந்து அப்படியே வந்திருக்கும். அப்போ வந்து 4 பேர்த்துக்கு வந்து கூட்டுப்பட்டாவாக தான் வந்து வரும். ஸோ 4 பேர்த்துக்கு உரிமை இருக்குங்கிறனால 4 பேர்த்துக்கு கூட்டுப்பட்டாவாக வரும். அப்போ அந்த 4 பேர்த்துக்கு கூட்டுப்பட்டாவாக இருக்கிறப்போ நம்ம வந்து அந்த 4 பேர்த்துக்கு ஒருத்தருக்கு வந்து 50 சென்ட் அப்படிங்கிறப்போ அந்த 50 சென்ட்டை வந்து அவரால் சர்வேயர்னால் அளக்க முடியாது. ஸோ அது வந்து எந்த இடத்துல வேணாலும் வரலாம், அது வந்து நம்ம வந்து சர்வேயர் வந்து நீங்கள் அளந்து கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செய்ய முடியாது. ஒரு சில தடவையும் வந்து பண்ணுறாங்க, எதுக்காக அப்படின்னா அது வந்து அவங்களா வந்து சரி இந்த இடத்துல 50-50 சென்ட் இருக்குது பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அது வந்து ஒரு கரெக்டான அரசு வழிமுறைப்படி வந்து பண்ணுறது கிடையாது, அவராக விருப்பப்பட்டு பண்ணுறது தான். அதை வந்து நம்ம ஒரு சட்டமே வந்து அதை வந்து எடுத்துக்காது, ஓகேங்களா? ஒரு கோர்ட்டோ வந்து அதை வந்து எடுத்துக்காது. ஸோ அப்போ கூட்டுப்பட்டாவாக இருக்கிறப்போ அந்த மொத்தம் 2 ஏக்கரானா 2 ஏக்கரா வளர்ந்து எந்தெந்த இடத்துல 2 ஏக்கராவோட பவுண்ட்ரிஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுவார். அது வந்து எஃப்எம்பியில் இருக்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அந்த டாக்குமெண்ட் அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபீல்டில் மார்க் பண்ணி கொடுக்குறது தான் வந்து சர்வேயரோட வேலையை தவிர மற்றபடி எதுவும் வந்து அவரால் பண்ண முடியாது. அப்போது அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குது. இப்போ 2 ஏக்கரா கரெக்டாக தான் இருக்கும், அந்த 2 ஏக்கராக்குள்ளே ஒருத்தர் 52 சென்ட்டையும் ஒருத்தர் 50 சென்ட்டையும் வச்சுருப்பார், அதுதான் 48 சென்ட்டையும் வச்சுருப்பார், அதுதான் வந்து இப்போ பிரச்சனையாக இருக்கும். அப்போ எனக்கு வந்து 2 சென்ட் அதிகமாக இருக்கும், உனக்கு 2 சென்ட் கம்மியாக இருக்குங்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் வந்து சர்வேயர்னால முடியாது, ஓகேங்களா? அப்போ சப்டிவிஷன் பண்ணியிருந்தால் சர்வேயர் ஈஸியாக தீர்த்து கொடுத்துருவார். ஏன்னா வந்து சப்டிவிஷன் பண்ணியிருக்கீங்கன்னா ஆளுக்கு 50-50 சென்ட் இருக்கும், அதுக்கு வந்து உள்ள கல் இருக்கும், அந்த கல்லுக்கு வந்து ஈஸியாக வந்து அவர் சர்வே பண்ணி கொடுத்துருவார். அப்போது நம்ம வந்து கூட்டுப்பட்டாவாக இருக்குங்கிற பட்சத்தில் நமக்கு தனி சப்டிவிஷன் இருந்தால் மட்டுமே வந்து சர்வேயர்னால் தீர்வு சொல்ல முடியும். இல்லை அப்படின்னா அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு தான் வந்து போயாகணும். அப்படி கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு கோர்ட் ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வக்கீல் ஃபீஸ் கட்டணும், அலைச்சல் இதெல்லாமே இருக்கும். அப்போ வந்து பேசி தீர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அப்படி பேசி தீர்க்கறதுக்கு ஒத்துக்காத பட்சத்தில் ஊரில் இருக்கவங்க பெரியவங்க யாராவது வச்சுட்டு வச்சு அதுக்கு மூலமாக வந்து தீர்த்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒரு சொத்து பிரச்சனையை தீர்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு பட்டா மூலமாக வந்து அந்த சொத்தாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பட்டா மூலமாக ஒரு சொத்து வந்திருக்கு, ஒருத்தருக்கு வந்து வந்திருக்கு, அதை வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து விற்றுருக்கார். அப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பட்டா லேண்டுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்பியில் வந்து அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. ஸோ அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா எப்படி வந்து அவருக்கு பட்டா வந்தது அப்படிங்கிறத பார்த்து அதை பேஸ் பண்ணி அந்த பட்டாவோட இருக்கிற பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஸோ அதை எந்த வகையில் வந்தது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு எவ்வளோ லேண்டு கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம வந்து அளக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து பிரச்சனையை வந்து தீர்க்க முடியும். ஸோ அப்போது நிலத்தகராறு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து உடனே சர்வேயரை கூப்பிட்டு அளந்தால் நமக்கு எல்லாமே கரெக்டாகிடும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. எல்லா லேண்டையுமே வந்து சர்வேயர்னால் அளக்க முடியாது. எஃப்எம்பியில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து லேண்டில் மார்க் பண்ணி கொடுப்பாரோ தவிர அவருனால் வந்து புதுசாக ஒரு கல் நடுறதோ எதுவுமே வந்து பண்ண முடியாது. புதுசாக கல் நடணும் அப்படின்னா அதை சப்டிவிஷன் பண்ணணும். சப்டிவிஷன் பண்ணுறதுன்னா அதை வந்து விஏஓவை பார்த்து இப்போ வந்து எல்லாமே விஏஓவை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ விஏஓவை பார்த்து விஏஓ மூலமாக வந்து பத்திரப்பதிவு இதில் போட்டு நம்ம சப்டிவிஷன் பண்ணி ஆயிரம் வந்துருச்சுன்னா சப்டிவிஷனில் வந்து நம்ம ஈஸியாக வந்து அவர் அளந்து கொடுத்துருவார், நம்மளுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அப்போது நம்ம ஒரு லேண்டு வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கூட்டுப்பட்டாவாக வச்சுருக்கக்கூடாது, கண்டிப்பாக வந்து அது சப்டிவிஷன் பண்ணி நம்ம பேரில் எல்லாத்தையும் பட்டாவை மாற்றிட்டீங்க அப்படின்னா நம்ம சேஃப், நம்மளோட லேண்டை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம்.
இப்போது ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்பிக்கும் இந்த பத்திரத்துக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும். என்னென்னா பத்திரத்தில் வந்து என்ன இருப்பாங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே ஸ்கொயர் மீட்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே வந்து இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஏரில் இருக்கும். எஃப்எம்பியில் வந்து பார்த்திங்கன்னா ஹெக்டேரில் இருக்கும், ஏர் அண்ட் ஹெக்டேர். ஓகேவா, 2 ஹெக்டேர், 3 ஏர் அந்த மாதிரி வந்து ஏரில் இருக்கும். ஸோ அப்போ அதில் கன்வர்ஷன்லேயே வந்து நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து ஒரு 50 சென்ட் இருக்க வேண்டிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லேண்டில் 52 சென்ட் இருக்கும், ஆனால் வந்து பத்திரத்தில் 50 சென்ட் தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ 2 சென்ட் அதிகமாக இருக்குதுன்னா அப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை, ஓகே அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஆனால் ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா பத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 50 சென்ட் இருக்கும், ஆனால் லேண்டில் வெறும் 48 சென்ட் தான் இருக்கும். அப்போ 2 சென்ட் வந்து அடி வாங்கும். அப்போ இந்த 2 சென்டை வந்து நம்ம பெருசாலாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறதால அப்படியே அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆளுக்கு வந்து 49 சென்ட் அப்படிங்கிற, அதாவது ஆளுக்கு 1 சென்ட் போகிற மாதிரி வந்து ரெண்டாக பிரிக்கணும்னா ஆளுக்கு 1 சென்ட் போகிற மாதிரி வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் லேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அளவு வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து செயினை வச்சு அளந்ததாக போச்சு. அப்போல்லாம் வந்து வெறும் செயினை வச்சு அளந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் டோட்டல் செஷனு இல்லை வந்து டிஜிபிஎஸ் வச்சு அளக்கிறோம். அப்படி டிஜிபிஎஸ் வச்சு அளக்கிறப்போ வந்து நமக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அப்போது நம்ம மேப்புக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா நிறையா சேஞ்சஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அப்போது நமக்கு ஒரு லேண்டு பிரச்சனை வருது அப்படின்னா அதை வந்து பேசி தீர்த்துக்கிட்டது தான் வந்து இருக்கிறதுலே சிறந்த வழி. ரெண்டாவது வழி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து யாராவது வந்து ஊர்க்காரங்களை வச்சு தீர்த்துக்கிறது. மூன்றாவது வழி தான் வந்து கோர்ட்டுக்கு போகிறது. பட் வந்து நியாயமாக பார்த்தா கோர்ட்டுக்கு போகிறது தான் ஃபஸ்ட்டு வழியாக இருக்கணும். பட் வந்து இந்த செலவுகள் அதுக்கப்புறம் அலைச்சல் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இது வந்து ஃபஸ்ட்டு வழியை வந்து பேசி தீர்த்துக்கிறதா சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.